சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளவுள்ள இலங்கை, வெளியான மகிழ்ச்சியான தகவல். பொருட்களின் விலைகள் தொடர்பில் துறைசார் குழு விடுத்துள்ள பணிப்புரை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு முக்கிய அறிவிப்பு. விகாரிகளில் குவிக்கப்பட்ட போலீசார். மின்கம்பம் வீழ்ந்து ஊழியர் உயிரிழப்பு. வடமராட்சி கிழக்கில் பரபரப்பு, தீ காயங்களுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. எரிபொருள் மோசடியினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு, வெளியாக உள்ள பெயர் பட்டியல். முச்சக்கர வண்டியொன்று 30 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்து, 4 காயம். தொடர்பின விரிவான செய்திகள். இலங்கை எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பங்குரோத்து நிலையில் இருக்கும் இலங்கையின் இந்த நிலை முடிவுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய எதிர்வரும் 28 தேதி இலங்கையை பங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 2022 ஏப்ரல் 12 அன்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாதமையால் பங்குரோத்து நிலை அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டது. இலங்கைக்கு 3வது கடன்தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்திருந்தனர். இதற்கமைய பங்குரோத்து நிலையை இல்லாமல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொருட்களின் விலைகள் குறைவதனால் கிடைக்கும் நன்மையை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் வேலைத்திட்டத்தை தயாரிக்குமாறு வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றி துறைசார் மேற்பார்வை குழு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார சுமித்ராராஜி தலைமையில் கூடிய வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் ஒன்று பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்திலே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களின் பலவற்றின் விலைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் ஏற்பட்டுள்ள நன்மையை பொதுமக்களிடம் சேர்ப்பதற்கு வர்த்தகர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசேடமாக பகல் உணவு பொதிகள், சிற்றுண்டிகள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டடத்துறைக்கான பொருட்களின் விலை ஒப்பீட்டளவில் குறையவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே விலைகளை கட்டுப்படுத்துவது அல்லது ஏதாவது முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பிரச்சனைகள் காணப்பட்டால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சட்டங்களை இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இவ்விடயம் தொடர்பில் அமைச்சருடன் கலந்துரையாட உள்ளதாகவும் விலை கட்டுப்பாடு தொடர்பான வேலை திட்டமிடை தயாரித்து 1 காலத்துக்குள் அது பற்றிய அறிக்கையை குழுவிடம் சமர்ப்பிக்குமாறும் துறைசார் மேற்பார்வை குழு தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே இருக்கிறது. இந்த வருடம் செப்டம்பர் 16 அக்டோபர் 16 இடையே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சட்ட அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் 2019 நடைபெற்றதால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விகாரிகளின் பாதுகாப்பிற்காக 50,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியிலுள்ள 11,100 விகாரிகளில் 47,000 போலீஸ் உத்தியோகர்கள், 400 போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் 700 ராணுவ அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மிகுதலை ஸ்ரீ மகாபோதி அதமஸ்தான் தந்திரிமலை அவகன விஜிதபுர மற்றும் நாமலுயன் ஆகிய விகாரைகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் அனுராதபுர நீர்த்தக்கங்களில் குளிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்காக 400 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் விகாரைகளுக்கு அருகில் 4000 அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நொரெட்கா கங்குரங்கெத்த பிரதேசத்தில் மின்கம்பம் வீழ்ந்து மின்சார சபை ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கங்குரங்கெத்த போலீசார் தெரிவித்தனர். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அம்பகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய மின்சார சபை ஊழியர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். மின்சார சபைக்கு சொந்தமான லோரியொன்றில் ஏற்றிச் சென்ற மின்கம்பம் ஒன்றை லோரியிலிருந்து இறக்க முயன்ற போது மின்கம்பம் தவறி விழுந்துள்ளது. காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கங்குரங்கெத்த வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரது சடலம் கங்குரங்கெத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை கங்குரங்கெத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் எரியூட்டப்பட்ட நிலையில் நபர் ஒருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதங்கணியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவர் நேற்றிரவு 10 மணியளவில் எரிகாயங்களுடன் அலறி அடித்து வத்திராயன் பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்துள்ளார். இதனையடுத்து அவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மந்திரிகை ஊடாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்திற்கான காரணம் தெரிய வராத போதும் முன்பகை காரணமாக பெற்றோர் குண்டு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோலியம் வளக்கூட்டுத்தாபனத்தின் அசமத போக்கினால் எரிபொருளுக்கு மக்கள் கூடுதல் தொகையை செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட வேண்டிய சுற்று நிருபம் 1-8 வெளியிடப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சுற்று நிருபம் வெளியிடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக மக்கள் 1 லிட்டர் எரிபொருளுக்கு 7 ரூபாய் கூடுதலாக செலுத்த நேரிட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தரகு பணத்தை கூடுதலாக செலுத்தியமையினால் இவ்வாறு மக்கள் மீது வரி சுமை திணிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய வளக்கூட்டுத்தாபனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவைச் சேர்ந்தவர்கள் இழைத்த தவறினால் நாட்டு மக்கள் இவ்வாறு எரிபொருளுக்கு கூடுதல் விலை செலுத்த நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2014 முதல் 2022 வரையில் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக எரிபொருளுக்காக கூடுதல் சுமையை சுமக்க வேண்டியுள்ளமை தொடர்பில் அதன் சந்தைப்படுத்தல் திணைக்கள அதிகாரிகளை பொறுப்பு என்று குழு குறிப்பிட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 7 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் குழு பரிந்துரைத்துள்ளது. இதற்கமைய உள்ளக விசாரணைகளுடன் சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இந்த மோசடிக்கு காரணமான அதிகாரிகள் தற்போது நாட்டில் இல்லை என்றும் மோசடியில் ஈடுபட்ட நபர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய விரிவான அறிக்கை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் குழு பரிந்துரைத்துள்ளது. பதுளை மக்கியங்கனை பிரதான வீதியில் மேகக கிவுள பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று 30 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 4 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து நேற்றிடம் பெற்றுள்ளது. மேகக கிவுளையிலிருந்து பொல்கராவ நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்றே இவ்வாறு பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. முச்சக்கர வண்டியின் சாரதி தனிப்பட தேவைக்காக கடையொன்றுக்கு அருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு வெளியே சென்றபோது முச்சக்கர வண்டியானது சாரதியின்றி நகர்ந்து சென்று 30 அடி ஆழமுடைய கால்வாயொன்றில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியில் இருந்த 3 பெண்கள் உட்பட 4 காயமடைந்துள்ள நிலையில் மேகக கிவுள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.